Dear food lovers, we delightly welcome to our channel. Hi, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு நல்ல மசாலா டீயும் அதோட டீ டைம் ஸ்நாக்கா ஒரு பன்னீர் பாப்கார்ன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மசாலா டீ செய்யறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் பட்டை நான் ரெண்டு எடுத்துக்கேன், 4 கிராம்பு, 7 8 ஏலக்காய், ஒரு 10 மிளகு, ஒரு அரை டேபிள்ஸ்பூன் போல நான் சுக்கு பொடி சேர்த்திருக்கேன். இன் கேஸ் உங்ககிட்ட வந்து முழு சுக்கா இருந்துச்சு அப்படினா நீங்க ஒரு 1 இன்ச் அளவு உள்ளத தட்டி இதோட சேர்த்துக்கங்க. ஒரு அரை பீஸ் வந்து ஜாதிக்கா, ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ. இது கம்ப்ளீட் குங்குமப்பூ மட்டும் ஆப்ஷனல் தான். மத்தது எல்லாத்தையும் நீங்க மிக்ஸில ஒரு கோர்ஸ் பவுடரா அரைச்சு எடுத்துக்கங்க. நீங்க ஃபியூச்சர்ல யூஸ் பண்றதுக்கு இது நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு பால் பாத்திரத்தை எடுத்து அதுல நான் ஒரு பெரிய டம்ளர்ல நான் பால் எடுத்துர்க்கேன். இது ரெண்டு பேருக்கு டீ போடலாம் தாராளமா. இதுக்கு 2 டீஸ்பூன் நான் டீ பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு சர்விங்க்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணா போதும். வேணுங்கற அளவுக்கு சக்கரையை போட்டு இத நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்க சூடா சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். இதோட ஃப்ளேவரும் சரி, உங்களுக்கு டேஸ்டும் சரி, ரொம்ப டிஃபரண்டான மசாலா டீ இது. இதோட பெஸ்ட் காம்போ பட்டர் பிஸ்கட் தான். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ டைம் ஸ்நாக் தான், பன்னீர் பாப்கார்ன். இதுக்கு நான் லெஃப்ட் ஓவர் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். இது 50 to 100 கிராம்ஸ்குள்ளே தான் இந்த பன்னீர் இருக்கும். இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், மிக்சர் ஹர்ப்ஸ் எது இருந்தாலும் அது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீரில் இது எல்லா மசாலாவும் கோட் ஆகணும். அது மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசறி எடுத்துக்கோங்க. இது வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். ஸோ அதுவே போதும் உங்களுக்கு. இப்போ இதை டிப் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 1/4 கப் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருந்ததை நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் டிப்பில் வந்துட்டு ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணணும். கோட் பண்ண பன்னீரை திருப்பி லைட்டாக நீங்கள் கார்ன்ஃப்ளவரில் ஒரு தடவை டிப் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் திருப்பி அதிலே எல்லாம் ஊறிடும். திருப்பி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா பன்னீர் க்யூப்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா பன்னீர் க்யூப்ஸையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரையும் நீங்கள் பொரிச்சிடுங்க. மொறு மொறுன்னு நம்மளோட சூப்பராக பன்னீர் பாப்கார்ன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மைனஸ் கெச்சப் எதோட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ஜாய்.